எனக்கும் கட்டுவாதான் இருக்கு. சாப்பாடுக்கு இது வந்து பொரியலுக்கு சரி வாங்கினோம்னா 400 ரூபா 450 ரூபா சொல்றாங்க. ஐயோ இனி எத்தனை நாள் ஸ்கூல் போக போறாங்க? இதுல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆமா இதுல இங்கே கோடு போடணும். சரி இங்கே கோடு போடணும். ரப்பர் எரேசர் இதை வந்து அழிச்சுக்கலாம். இங்க வந்து பாருங்க இதை பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு தாண்டா இப்படி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா எல்லாம் இருக்கு. இது எப்படி சுருட்டு? தமிழகத்தில் நவம்பர் முதல் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. 1 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பள்ளிகளுக்கு வருவார்கள் என்பதால் கல்வித்துறை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்து உள்ளது. எனக்கும் கட்டுப்பாதான் இருக்கு. காலையில நெஞ்சிருச்சு கரெக்டா ப்ரஷ் பண்ணணும், யூனிஃபார்ம்லாம் கரெக்டா போடணும். அதுக்கு தெரியும் எனக்கு அப்படியே தெரியும். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி போயிரு. என்னங்க டென்ஷன்மா? என்னடா யாரு டேய் அடே கடவுளே இந்த ஆட்டியில இருந்து இந்த தொல்லையில இருந்து நம்மளுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க. சேம ஜாலி இனிமே இந்த அடி தொல்லையெல்லாம் இல்ல. நானே போய் பேக் டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியோ ஸ்கூல் போக மாட்டாங்கன்னு சொன்னவங்க இப்ப ஸ்கூல் பர்ச்சேஸ்க்கு வரேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நான் ஸ்கூல் பர்ச்சேஸ்க்கு போய் எல்லாமே வாங்கிட்டு வரேன். A few moments later. இது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ். இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது சரியா? ஓகேவா? ஓகே இப்ப ஓபன் பண்ணிடலாமா? இது ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள திங்ஸ்னா விளையாட்டு ஜாமான். மாமா எப்படி சண்டை போடுவீங்கன்னு தெரியும். எனக்கு ரெண்டு பொம்மை இருக்கிறது, எனக்கு ஒரு பொம்மை இருக்கிறது சண்டை போட்டிருப்பாங்க. அடுத்ததா டண்டடா
ஏய், இது வந்து சாப்பாடுக்கு, இது வந்து பொரியலுக்கு, சரியா? கம்பல்சரி பொரியல் வந்து எடுத்து போணும். நான் செஞ்சு தருவேன், சரியா? எனக்கு ரெண்டு பேருக்கு நாலு கொண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்ததா மொத மாதிரி இல்லைங்க நம்ம ஏன்னா ஸ்கூல் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலாச்சு அதனால் இப்போ ரேட்டு எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸ்கூல் ஓப்பனிங் அப்படின்றனாலையும் இது வந்து அக்காவுக்கு பெரிய பாக்ஸாக இருந்துச்சு இந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே இப்போ 75 ரூபா இது இது வந்து இவங்க ரெண்டு பேரும் சரி ஓகே இது வந்து அக்காவுக்கு தனியாக இருக்கட்டும் சரியா இது வந்து பொம்மை இருக்கிறது இவளுக்கு பொம்மை இருக்கிறதா பார்த்து யுகேஜி அடுத்தது வந்து ஸ்டூடண்ட் கிட் பென்சில் எல்லாமே இரு இரு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சிஸ்டர் எடுத்துட்டு வந்தியா கூட இதுல இருந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாத்திரலாம் இது ஒண்ணு மட்டுமே 49 ரூபா ரேட் போட்டிருக்கு எப்படி அதுதான் இதுல என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் இதில் வந்து ஒரு எரேசர் இருக்குது அதுக்கு அடுத்ததான் வேற என்னென்ன நல்லா தான் இருக்கும் ஏ எல்லாமே பிராண்டடுங்க பாரு கேம்லைனோடது எல்லாமே நல்லா இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்கேலு உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்மால் ஸ்கேல் போதும் ரெண்டு பென்னு அச்சுக்கு யூஸ் ஆகாது இருந்தாலும் ராகேஷுக்கு பென்னு 4 பென்சிலு 1 டிப் பென்சிலு இந்த டிப்புக்கு திருப்பி அந்த இது வேற வாங்கணும் இந்த டிப் பென்சிலு ஒரு நாளைக்கோ இல்லை அரை நாளைக்கோன்னு தெரியல பர்றா பென்சிலு சரியா சரி ஒரு கிட்ல 49 ரூபா இது ஒன்று 49 ரூபா இந்தா வச்சுப்போ அந்த கவர்ல போட்டு அப்படியே வைங்க இது வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றா தானே காட்டுவேன் ரப்பர் எடுத்து இதில் போட்டு வச்சுப்போம் சரியா அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் சரியா இது வந்து உனக்கு இது பிராண்டட் தான் ஆனா அக்காவுக்கு இது கொஞ்சம் கூட இப்ப நல்லதா வாங்கியிருக்கேன் சரியா ஓகேவா சரி ஓபன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க இது இது சேமாவே இருக்குது அதுல இருக்கிறது சேமா தான்டா இருக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இரு இரு சேமா தான் இருக்குது இரு உள்ள என்ன இருக்கு பார்க்கலாமா அவங்களே எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆமா இதுல பாரு இது அதை விட நல்லா இருக்கும் பென்சிலு இந்த ஆமா இருக்கும் இது எல்லாமே வந்து இது இதுக்குள்ளே எனக்கு எல்லாமே கொடுக்கும் ஷார்ப்னர் ரூல் ஸ்கேல் நல்லா பிராண்டடா இருந்தது அவளுக்கு இனி ஒரு வருஷம் கூட இப்போ 9th சூப்பரா இருக்கு உனக்கு இப்போ தானடா நீ ஸ்டார்டிங்க நீ எப்படி வச்சிருப்பேன்னு தெரியல இது வந்து அக்காவுக்கு நீ இப்போ 9th அடுத்து 10th கூட யூஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம் சரியா அவை நீ எத்தனை நாள் வச்சிருக்காளோ தெரியல சரி ஓகே அடுத்தது அடுத்தது இரு அடுத்தது அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க இப்படி ஓபன் பண்ணி காட்டுறேன் வெரைட்டியான ஸ்கேல் இதுல என்னென்னமோ இருக்குது விளையாடிக்கலாம் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி வச்சு விளையாடிக்கலாம்
இப்படியே மாத்தி மாத்தி வச்சு விளையாடிக்கலாம் சரியா அப்ப எனக்கு அப்படி வந்தாங்க உங்க மிஸ் வந்து என்னை திட்ட போறாங்க என்னங்க இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்க குழந்தைங்க படிக்கிறதே இல்ல அப்படிங்கலாம் சொல்லிட்டு என்னை திட்ட போறாங்க அம்மா அப்ப எங்க மிஸ் ஓட்ட மாட்டே சரி இதெல்லாம் நீங்க வச்சு பாத்துக்கோங்க சரியா சரி அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படினா டண்டடா ஏ சாப்பிட்டு கேங்க வித்தியாசமா இருக்குது பால் சாப்பிடலாம் இதுவும் வந்து ஷார்ப்னர் தான் நீங்க தான வெரைட்டி வெரைட்டியா வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவான்னு சொன்னீங்க இரு இது இது இதுல வச்சு இப்படி பென்சில் சீவணும் இங்க என்ன அப்ப எதில வண்ணு சத்தியா ஓ இப்படி தான் இருக்கு இதுல வச்சு பென்சில் சீவிட்டு இதில இருந்து குப்பை எல்லாம் எடுத்துக்கலாம் சரியா அதுக்கு அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படினா டண்டடா என்ன தெரியுதா இதா இது என்னது அப்படினா ரப்பர் எரேசர் இத வந்து அழிச்சுக்கலாம் இங்க வந்து பாருங்க இத பிரிச்சுக்கலாம் ஈ இந்த கார் கார் லிப்ஸ்டிக் இருக்க தரக்கறாங்க அழிக்கிறது அப்படியே வாயில கடிச்சு தின்றாத சரியா அதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கனா ஏ இது அதே மாதிரி ஒரு ரப்பர் தான் ஆமா யார் என்னால வெச்சுக்கலாம் இவர் எப்படி இருக்குன்னு சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோ டா யார் வேணால வெச்சுக்கோங்க அடுத்ததா டண்டடாய் இது வந்து பென்சில் பார்க்கிறதுக்கே கொஞ்சம் வெரைட்டியா இருந்துச்சா அதனால இது வந்து வாங்கிட்டேன் நான் மூணு தான் எடுக்கலாம்னு பார்த்தேன் செட்டோட இருந்ததா நாலா தான் இருக்கும் அப்படினாங்களா அதனால நான் அப்படியே வாங்கிட்டேன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான்டா இப்படி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா எல்லாம் இருக்கு இது எப்படி சுருட்டலாமா சுருட்டறதெல்லாம் இல்ல இப்ப இப்படி எழுதிக்கலாம் இரு பாக்கட்டு அதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கும் மா பென்சிலாவே தந்துட்டிருக்கிற பேனா இல்லையா இருக்குதே என்ன பேனா டண்டடாய் எவ்வளவு சைஸ் குட்டியா இருக்குது பேனா நீங்க மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பேனா இது வந்து மினி பென்னு பார்க்கறதுக்கே கொஞ்சம் வெரைட்டியா இருந்தனால நான் வாங்கிட்டேன் நார்மலா பென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும் பட் இது வந்து பாருங்க எவ்வளவு குட்டியா சின்னதா இருக்குல்ல இந்த மாதிரி எல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக நாங்கள் பேனா வாங்கியிருக்கோம் இங்க் ஊத்துற பேனா வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்படி பண்ணோம் அப்படின்னா எழுதலாம் இது ரீஃபில்லும் இருக்கும் திருப்பி திருப்பி பத்தியா இப்படின்னா போயிடும் இப்படி திருப்புனா வந்துடும் லிப்ஸ்டிக் எல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சரியா அதுக்கு அடுத்ததா எனக்கு சரி இது வந்து எனக்கு இந்த லாலிபாப் வச்சுப்போம் வச்சுப்போம் இது வந்து அக்காவுக்கு ஓகேவா இது வந்து பேனா சரியா இது வந்து அக்காவுக்கு ஓபன் பண்ணா சரி எனக்கு லாலிபாப் லாலிபாப் பிள்ளடா அதை விளையாடலாம் அதுதான் ஒண்ணு சரி இப்ப அடுத்ததா பெருசு இது வந்து உனக்கு இது வந்து அச்சுவுக்கு சரியா சரி சரி அப்படியே கிளம்புங்க ஸ்கூலுக்கு இப்பவே தொல்லை தீரட்டும் கடவுளே அப்பாடா ஆமா அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுதான் கிளம்பணும் சாப்பாடு போட்டு தரேன் விவரமா இருக்காங்க சாப்பாடு போட்டு கொடுத்தாதான் ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்கூல் ஓபன் பண்றதுக்காக நாங்க வந்து கிட்டத்தட்ட பேக் எல்லாமே கிழிஞ்சிருச்சு இனி யூனிஃபார்ம் மஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே இப்போதைக்கு வாங்கி கொடுத்துருக்க என்னென்ன தொலைச்சிட்டு வராங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியலை ஸ்கூல் போயிட்டு வந்தால் தான் தெரியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஸ்கூல் ஓப்பனிங் பர்ச்சேஸ் விலாக் இதோட முடிஞ்சுது இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்